பிரியமானவர்களே, நாம் தொடர்ந்து யோபின் சரித்திர புத்தகத்தை படித்துக் கொண்டிருக்கிறோம். யோபின் புத்தகத்திலே நாம் இப்பொழுது 21 அதிகாரத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த 21 அதிகாரம் யோபு 3வது முறையாக தன்னுடைய நண்பர்களுக்கு பதில் சொல்லுகிறார். 3வது சுற்று வந்து பதில் சொல்லுகிறார். அது ஒரு நிலை. அடுத்தது, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், யோபின் புத்தகம் ஒரு தத்துவ ரீதியான புத்தகம், இட்ஸ் மோர் பிலாசபிக்கல். ஆக வேத பூர்வமாக சொல்லும் பொழுது இங்கிலா சுமேரிய நாகரிகம், எகிப்திய நாகரிகம், அசீரிய நாகரிகம், பாபிலோனிய நாகரிகம், கிரேக்க நாகரிகம், ஆக இத்தனை நாகரிகங்கள் அதாவது உருவாவதற்கு முன்னதாக யோபு இந்த உலகத்தில் வாழ்ந்த மனிதன். ஆக அதாவது பிலாசபி, தத்துவம் என்று சொல்லுகிறீங்களா, அப்படிப்பட்ட உயர் சிந்தனை இந்த உலகத்தில் வருவதற்கு முன்னதாகவே யோபு நமக்கு ஒரு சிறந்த மனிதனாக கடவுளால் நிறுத்தப்படுகிறார். சரிங்களா? அது மாத்திரமல்ல, நான் பலமுறை சொன்ன ஒரு சிலர் புது முகங்களை நான் பார்க்கிறேன், யோபின் புத்தகம் இந்த முழு வேதத்திலே முதலாவது எழுதப்பட்ட புத்தகம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ மோசேயின் ஆகமங்கள் சொல்றோம், ஆதி ஆகமம். மோசே கிமு 1400 வாழ்ந்தவர், அதற்கு பின்னால்தான் அவர் எழுதுகிறார். ஆனா யோபு ஆபிரகாம் காலத்திலே கிமு 2000 வாழ்ந்தவர். ஆக யோபின் புத்தகம் வரலாற்று ரீதியாக முதலாவது எழுதப்பட்டது. இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது நம்முடைய சிந்தனைக்கு. சரிங்களா? இன்னொரு கருத்து நான் சொன்னேன், யோபு எபிரேய குலத்தை சேர்ந்தவர் அல்ல, அதாவது ஆபிரகாமின் வம்சத்தை சேர்ந்தவர் அல்ல. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஆதியாகமத்திலே நமக்கு கொடுக்கப்படுகிற வரலாற்று வம்சத்திலே நோவா, தேராகு, ஆபிரகாம், ஈசாக், இந்த வம்சத்திலே யோபு வரவில்லை. அப்ப என்ன கேள்வி வருது? கடவுள் தம்முடைய சித்தத்தை, தம்முடைய நோக்கத்தை எப்படி வெளிப்படுத்தினார் என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். இதெல்லாம் கொஞ்சம் சிந்திக்கணும் நீங்க அதை படிக்கும்போது. இன்றைக்கு ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, சார் வேதம் வந்து என்னன்னு எடுத்துக்கொள்ள முடியாதுங்க, அதாவது தவறற்றதாக அதை நாம் எடுத்துக்கொள்ள முடியாது, வேதம் காலத்தினாலே மிகவும் பிற்பட்டது, அதாவது அவுட்டேட்டட், அதெல்லாம் எப்படி சார் நம்ம இன்னைக்கு எடுத்துட்டு வாழ முடியும்? வேதம் பூரணமானதல்ல, இதெல்லாம் நல்ல வார்த்தைங்க. The word of God is neither perfect nor final, either absolute or infallible. இதெல்லாம் பெரிய பெரிய வார்த்தைகள், இதெல்லாம் வேதத்துக்கு சொல்ல முடியாது சார், இதெல்லாம் ரொம்ப அவுடேட்டடுங்க, ஏதோ வயசான காலத்தில் அவங்கவுங்க சொன்னதெல்லாம் எழுதியிருக்காங்க அப்படிங்களா? ஆனா நீங்கள் யோபு புத்தகத்தை நம்ம தொடர்ந்து படிக்க போகிறோம், மிக ஆழமான, மிக உயர்வான, கடவுளை குறித்தும் உலகத்தை குறித்தும் படைப்பை குறித்தும் அறிவியலை குறித்தும்
மிக மிக உயர்ந்தமான சிந்தனைகளை யோபு அங்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். நாம் படிப்போம் இல்லைங்களா. அறிவியல் என்கிற ஒரு இயல் இந்த உலகத்திலே உருவாகுவதற்கு முன்னதாகவே யோபு எழுதுகிறார், இந்த பூமி அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிறது. படிச்சிருக்கீங்களா நீங்க? யோபு என்ன சயின்டிஸ்டுங்களா? படிச்சிருக்கீங்களா? பூமி அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிறது எப்படி சொன்னார்? இன்னும் நிறைய அறிவியல் உண்மைகள் பின்னால வருங்கள். ஆக இவைகள் எல்லாம் வெளிப்பாடு, ரெவலேஷன் என்கிற தேவனுடைய கிருபையின் செயலை நமக்கு உணர்த்துகிறது. அதாவது கடவுள் மனித வாழ்க்கையிலே அக்கறை உள்ளவராக, கரிசனை உள்ளவராக, ஈடுபாடு கொள்ளுகிறவராக இருக்கிறார். அதாவது டீசம்னு ஒரு ஒரு இறையல் உண்டுங்க, டீசம். அந்த அந்த டீசம் கொள்கை என்னவென்றால், கடவுள் உலகத்தை படைத்தார், மனிதர்களை படைத்தார், இயற்கை விதிகளை படைத்தார், அது செயல்பட விட்டுவிட்டார். கடவுள் இந்த படைப்போடு தொடர்பு கொள்வதில்லை, உறவு கொள்வதில்லை, ஆண்டு நடத்துவதில்லை. God is totally disconnected from the created world. அதான் deism. கடவுள் இருக்கிறார், ஆனால் கடவுள் இந்த உலகத்தோடு உறவு கொள்வதில்லை அப்படின்னு ஒரு தத்துவம் இருக்கு. இந்த தத்துவங்களை எல்லாம் பொய்யாக்குகிற வரலாறு தான் யோபின் வரலாறு. சரிங்களா? அடுத்தபடியா நான் முந்தின தியானங்களிலே சொன்னேன், யோபின் புத்தகம் தன்னுடைய மைய செய்தி ஏன் இந்த உலகத்திலே தீமை ஆளுகை செய்கிறது. இது என்ன சின்ன விஷயமா? Evil prevails in this earth. Why? அதுக்கு பதில் சொல்லுதையோ, பாவத்தில் வீழ்ந்து போன மனிதனுடைய மிகப்பெரிய பிரச்சனை தீமை. கொஞ்சம் பேரு நீங்க மூத்த விசுவாசிகளா இருக்கிறீங்க, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கட்டுங்களா? ஆதாம் எத்தனை ஆண்டுகள் உயிரோடு வாழ்ந்தார்? 939 ஆண்டுகள் உயிரோடு வாழ்ந்தார். சரி, ஏதேனை விட்டு ஆதாம் துரத்தப்பட்டார். ஏதேனை விட்டு ஆதாம் துரத்தப்பட்ட பின்பு ஆதாம் ஏதாச்சும் பேசினானா? ஏன் பேசல? நீங்க அதை சிந்தனை பண்ணிருக்கீங்களா? ரொம்ப பெரிய கேள்வி சகோதர சகோதரிகளே. ஆதாம் ஒரு பூரண மனிதன், உங்களுக்கு நல்லா புரியணும். இதெல்லாம் சின்ன சின்ன வார்த்தை. He was a perfect man. அவன் பூரண பாவமற்ற உலகத்தில் வாழ்ந்தவன், தீமையற்ற உலகத்தை அறிந்த ஒரே மனிதன் ஆதாம். நல்லா ரொம்ப சின்ன விஷயமா உங்களுக்கு? உங்களுக்கு ரொம்ப சின்ன விஷயம். அந்த சோதிக்கப்பட்டு அவன் அந்த பழத்தை, கடவுளால் தடுக்கப்பட்ட பழத்தை புசித்தானே, அந்த புசித்தல்ங்களா, தானே பழத்தை புசித்தான். அந்த புசித்தல் ஈட்டிங், இது வந்து இவ்வளோ பெரிய ஒரு தீமையை இந்த உலகத்துக்கு கொண்டு வரும்னு ஆதாம் சிந்திக்கவே இல்லை. புரியுதுங்களா? அதனால ஆதாம் மௌனியாக மாறி போன. ஏதேனின் தோட்டத்துக்கு வெளியே அவனுடைய வாழ்க்கை, துயரம், வேதனை, கண்ணீர், சாவு, நம்பிக்கையற்ற தனிமை.
ஏதேனுக்கு வெளியே வந்து பா, ஒரு மேக்சிமம் 70 ஆண்டுக்குள்ளாக காயின் ஆபேலை கொலை செய்கிறார். இது ஒரு நல்ல காட்சிகளா? இந்த ஆபேலை யார் அடக்கம் பண்ணியிருக்கணும்? ஆதாம் அடக்கம் பண்ணியிருக்கணும். முதல் சாவை ஆதாம் பார்க்கிறார். திருப்பியும் கேள்வி கேட்கிறார், ஆதாம் ஏதாச்சும் பேசினாதா? ஏன் பேசல? இன்னைக்கெல்லாம் யோசனை பண்ணுங்க, யோசனை பண்ணிட்டே இருக்கு. ஆதாம் தன்னுடைய பாவ செயலினாலே இந்த உலகம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டது என்பதை ஒவ்வொரு நாளும் கண்டு கண்டு வேதனை அடைந்து வேதனை உள்ள மனிதனாக மறித்து போனான். என்னோகோ? அது மாத்திரம் இல்லைங்கம்மா, நம்ம பேசலன்னு சொன்ன உடனே அவன் ஊமையா இருந்தான் நான் சொல்லலை. யூதர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் ஆதாம் ஒரு தீர்க்க தரிசி, புரியுதுங்களா? நபின்னு சொல்லுவாங்க. அதனுடைய பொருள் என்ன? கடவுள் ஆதாம் மூலமாக தம் மனுக்குலத்தோடு உறவு கொண்டார், தொடர்பு கொண்டார், பேசினார். ஆனால் அவன் பாவம் செய்த பிற்பாடு கடவுள் ஆபிரகாம் மூலமாக ஆதாம் மூலமாக பேசினாரா? பேசவில்லை. அதனுடைய பொருள் என்ன? He never had a communication with the living God. இன்னைக்கு காலையில குடும்ப ஐக்கியத்தில் ஒரு சின்ன கேள்வி கேட்டேன், அந்த கேள்வியை உங்களிடத்துல மறுபடியும் கேட்கிறேன். எனக்கு கொஞ்சம் பதில் சொல்லிடுங்க, நான் உங்ககிட்ட இருந்து பதில் தெரிஞ்சுக்கிறேன். ஆதாம் ஏவாள் பரலோகத்தில் இருப்பாங்களா? மெதுவாக சொல்லணும், ஒன்னும் அவசரம் உங்க யோசனை பண்ணி சொல்லணும். புரிதா உங்களுக்கு? இது எதுக்கு சார் இப்ப நான் பேசிட்டு இருக்கிறேன்? ஆக ஆதி உலகம், அது நோவாவின் அழிவுக்கு பிற்பாடு நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, ஆதி உலகம் தீமையை கண்டு பயந்து கலங்கி வேதனைப்பட்டு அது நம்பிக்கையற்ற நிலையிலே மடிந்து கொண்டிருந்தது. அதான் உலகம். அந்த உலகத்தில் வாழ்ந்தவன் தான் யோபு. ஆக யோபு இவ்வளோ சிந்திக்கிறான்னா எவ்வளோ தூரம் இந்த உலகத்தை குறித்தும் மனித வாழ்க்கையை குறித்தும் கடவுளை குறித்தும் அவன் சிந்தித்திருக்க வேண்டும். நம்ம எங்க சிந்திக்கிறோம்? எல்லாத்தையும் அது அப்படிதாங்க நடக்கும், ஆமா ஆமா அப்படிதாங்க வெள்ளம் வந்துச்சுங்க, எல்லாத்துக்கும் ஒவ்வொரு விளக்கத்தை சொல்லிட்டு அப்படியே போயிடு, சரிங்களா? அவர் யோபு மிக சிறப்பான ஒரு சிந்தனையாளர். இந்த மூன்றாவது சுற்று பேச்சிலே அவனுடைய நண்பர்கள் என்ன சொல்றாங்க? 20 27 28 29 படிங்க. இதுவே தேவனால் துன்மார்க்கனுக்கு கிடைக்கும் பங்கும், அவன் செய்கைக்கு தேவனால் சுதந்திரமும் மா என்றான். அப்ப சோப்பார் இல்லைங்களா, 20 முதலாவசனத்தில் சோப்பார் என்கிற யோபின் நண்பன் இப்ப சொல்றான், யோபு நீ நீதிமான் அல்ல, அதற்கு ஒரு ஆணித்தரமான வாதத்தை முன்வைக்கிறான், நீ ஒரு துன்மார்க்கன். விளங்குதுங்களா? அவனுடைய வீடு நாசமாகும், வானத்திலிருந்து வானங்கள் உன்னுடைய அக்கிரமத்தை வெளிப்படுத்தும், பூமி உனக்கு விரோதமாக எழும்பும் இல்லைங்களா, உன்னுடைய வம்சம் அழிந்து போகும். யோபு அதை கேட்டு நிற்கிறார்.
அப்ப என்ன சொல்றாரு ஜோப்பா, பா கடவுள் உன்னை ஆசீர்வதித்தார் ஆசீர்வதித்தார்னு சொல்லி நீ நம்பி இருந்தப்ப அதெல்லாம் சுத்த நம்ம மெட்ராஸ் பாச்சில சுத்த புறாடுப்பா. நீ ஒரு அயோக்கியன். யோசனை பாருங்க, கடவுள் உன் 10 பிள்ளைங்களை கொடுத்தாரு, எண்ணி முடியாத செல்வங்களை உனக்கு கொடுத்தாரு அப்படின்னு நீ நம்பின பித்தியா? இந்த உலகத்துலப்பா, சபிக்கப்பட்ட இந்த உலகத்தில துன்மார்க்கர் தான் அப்படி இருப்பாங்க, நீ அப்படி இருந்த. இன்றைக்கு உன்னுடைய அக்கிரமத்தை வானம் வெளிப்படுத்துகிறது, உன்னுடைய அநீதியை பூமி வெளிப்படுத்துகிறது. நீ எந்த விதமான வாரிசு இன்றி அழிந்து போவாய். சாபம் சாபம் விடுவான் அதை வசனம். ரொம்ப கஷ்டங்க யோபு நம்ம புரிந்து கொள்வது. சரி, உங்களுக்கு துன்மார்க்கன்னா அர்த்தம் தெரியுங்களா? துன்மார்க்கம் என்பது தமிழ் வார்த்தை, மார்க்கம் சமஸ்கிருதம். மார்க்கம், மார்க்கம் என்றால் வழி. துன் மார்க்கம், துன் என்றால் இரு வழி. ஏக்குன்னு சொல்றோம் இல்லையா இந்தியில, ஏக்குனா ஒன்னு, துன்னுனா ரெண்டு. அப்ப துன் மார்க்கம் என்றால் என்ன? இரு வழியில் நடக்கிற ஒரு வேஷதாரி, மாய்மாலக்காரன். அதாவது இந்த உலகத்துக்கு முன்பாக பக்திமான் போல காட்சி அளிக்கிறவன், ஆனால் அவன் அக்கிரமத்தில் வாழ்கிறான். அதாவது பொருள், ஆக நீ உலகத்துக்கு வெளியே பார்வையிலே நீ நல்லவனாக நீதிமானாக காட்சி அளித்தாய் இல்லைங்களா? ஆனா நீ நீதிமான் அல்ல, நீ ஒரு துன்மார்க்கன், நீ அழிந்து போவாய். சரிங்களா? இந்த கருத்தை சோபார் சொல்ற, அதாங்க 20 அதிகாரம். இப்போ யோபு அதுக்கு பதில் சொல்ற. நம்முடைய யோபினுடைய பதில் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். உங்களை பத்தி யாராச்சும் அப்படி சொன்னா நீங்க ஒத்துப்பீங்களா? இன்னைக்கு பல நேரங்களிலே நம்ம சுகமாக நலமாக வாழும் பொழுது, ஆமாங்கயா கடவுள் இருக்கிறார், கடவுள் ஆசீர்வதிக்கிறார், கடவுள் ஜெபத்தை கேட்கிறார், கடவுள் விடுதலை எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறோம். வாழ்க்கையில ஒரு புயல் வரும்பொழுது, ஒரு பூமி அதிர்ச்சி வரும்பொழுது, வாழ்க்கையின் கொடுமையை நாம் சந்திக்கும் பொழுது நம்முடைய மனசாட்சி அதை சொல்லுமா கடவுள் நல்லவர்? அப்ப யோபு பாத்தீங்களா, அப்ப யோபு என்கிற ஒரு மனிதனை கடவுள் உருவாக்கி அவன் மூலமாக இந்த உலகத்தின் தீமைக்கு காரணம் என்ன என்பதை பதில் சொல்லுகிறார். ஒருக்கு அடுத்தது, இந்த உலகத்திலே நீதிமான் ஏன் துன்பப்படுத்தப்படுகிறான் என்பதற்கு ஒரு பதிலை கடவுள் சொல்லுகிறார். துன்மார்க்க ஏன் உலகத்தில் துன்பம் இல்லாமல் பாடு இல்லாமல் சுக ஜீவிகளாக வாழ்கிறார்கள்? என்னமா சுக ஜீவி, இப்படி பைபிள்ல இருக்குது ஒரு வார்த்தை. யார் இந்த உலகத்தில் எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் பாடு இல்லாமல் இருப்பார்கள் என்றால் துன்மார்க்க. 7 வசனம் படிங்க, 7 வசனம் பாத்தீங்களா. துன்மார்க்க வாழ்ந்து ஜீவித்தினா நல்லபடியா வாழ்ந்து, விருத்தராகினா இன்னும் பலமடைந்து செழுமையடைந்து வல்லவராக எப்படி மாறுகிறார்கள்? அப்ப இந்த உலகத்தை கடவுள் ஆளுகிறாரா சாத்தான் ஆளுகிறார்? இந்த உலகத்திலே நன்மை வாழுகிறதா அல்லது தீமை வாழுகிறதா? பாத்தீங்களா, இவ்வளவு பெரிய ஒரு தத்துவ கேள்வியை யோபு நம் முன் வைக்கின்றார். அப்ப இது ரொம்ப பழைய புத்தகமா யோசனை பண்ணீங்களா? மிக அருமையான ஒரு புத்தகம், ரொம்ப ஆழமா படிக்கணும். ஏன் இந்த உலகில் துன்மார்க்க கடவுளுக்கு பயப்படாதவர்கள்
கடவுளுக்கு கீழ்ப்படியாதவர்கள், நன்மைக்கு பதிலாக தீமை செய்கிறவர்கள், தங்களுடைய கொடுமையினாலே நல்லவர்களை துன்பப்படுத்துகிறவர்கள், ஏன் அவர்கள் வல்லவராக இருக்கிறார்கள்? அப்ப அந்த கேள்விக்கு யோபு பதில் சொல்லுகிறார். அதான் 21 சரிங்களா? ஆபிரகாம் வாழ்ந்தாருங்க, ஆனா இந்த கேள்விக்கு பதில் சொல்லலையே. நோவாவின் காலத்தில் இல்லைங்களா, ஆதாமை விட நோவாவின் காலத்தில் அதிக தீமையை நோவா பார்த்தார். நோவா வருத்தப்பட்டார்னு வார்த்தை இருக்குதுங்க, ஆனா நோவா பதில் சொல்லவில்லை, ஆனா யோபு பதில் சொல்லுகிறார். சரிங்களா? என்ன பதிலுங்க? நீங்க என்னந்த கொஞ்சம் என்னோட கூட நீங்க சிந்தனை செய்து கொண்டு வந்தீங்கன்னா, இந்த உலகத்துல பெரும்பாலானவர்கள் துன்மார்க்கர், மெஜாரிட்டின்னு சொல்ற இல்லைங்களா, மெஜாரிட்டி, த மெஜாரிட்டி ஆஃப் த பாப்புலேஷன் ஆர் விக்கெட். அது நோவாவின் காலமாக இருந்தாலும் சரி, ஆபிரகாமின் காலமாக இருந்தாலும் சரி, அது எந்த காலமா இருந்தாலும் சரி, இன்றைய காலம் த மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் ஆர் விக்கெட். ஆனால் அவர்கள் தான் நன்றாக ஜீவித்து பெருகி வல்லவராக இருப்பார்கள் அப்படின்னு கடவுள் சொல்றார். கரெக்டுங்களா? இது ஒரு உண்மை, நீங்க மறந்துருக்க. ஆக தொடர்ந்து யோபு என்ன சொல்லி என்ன சொல்லி 8 அப்படியே சொல்லிட்டே போறார் பாருங்க, சொல்லிட்டே வந்து எங்க சொல்றார் பாருங்க, 16-15 படிங்க, இல்ல 14-14 இருந்து படிப்போம். இந்த துன்மார்க்கர் தேவனை நோக்கி, எங்களை விட்டு விலகியிரும், உம்முடைய வழிகள்லாம் எங்களுக்கு தேவையில்லைங்க, பரிசுத்தமானா நீதிவானா உண்மை, ஐயோ வேற யார்கிட்ட போய் பேசின்னு இருப்பாங்க, எங்கச்சோ குப்பத்தில் இருப்பாங்க, அவங்க கிட்ட போய் பேசின்னு இருப்பா, கீதாஞ்சலி பிளாட்ல பேச முடியுமா? எதிர்க்குதுங்க கீதாஞ்சலி பிளாட், அங்க போய் ஏதாச்சும் பேச முடியும்? எத்தனை பாப்பா, உம்முடைய வழிகளை நாங்கள் அறிய மாட்டோம். 15 சர்வ, நீ யாரோ சர்வ வல்லவர்னு சொல்ற, அவரை சேவிக்க அவர் யார்? பார்வோன் மோசையின் இடத்துல தான் கேட்டான், யாரு கத்தர் கத்தர் என்றியப்பா, யார் அந்த கத்தர், அவருக்கு எனக்கு என்ன சம்பந்தம், வேலையை பார்த்துட்டு போப்பா சொல்ல பார்வோ, யார் அந்த கத்தர், சும்மா கத்தர் கத்து நீ என்ன கத்தின்னு கிடைக்கிற, வேலையை பாடுறா போய். கரெக்டா பாருங்க 16, அப்புறம் அவரை நோக்கி ஜபம் பண்ணுவதனால் என்ன என்பார்கள், நீங்க போய் நாளைக்கு சொல்லி பாருங்க உங்க நண்பர்கிட்ட, நீ வச்சுக்கப்பா உங்க இயேசுநாதர், எனக்கு ஒண்ணு தேவையில்லை சார், அதே பதில் சொல்லுவாங்க. அப்புறம் 16, இராது யோபு சொல்லுகிறார், இப்படிப்பட்ட வாழ்வு, அதாவது தே திங்க் தே லிவ், ஓ அந்த லூக்கா 12 ஒரு செல்வந்தன் ஐஸ்வர்யவான் வாழ்ந்தான், அவன் நிலம் நன்றாய் விளைந்தது, கலஞ்சியங்களை எடுத்து கட்டினான், ஆத்மாவே அநேக ஆண்டுகளுக்கு நீ புசித்து குடித்து இன்பமாய் இரு, தட் இஸ் த பிலாசபி ஆஃப் திஸ் விக்கட் வேர்ல்ட். நம்ம வாழ்கிற இந்த உலகத்தின் தத்துவம் என்ன, நீ புசித்து அதோட நிறுத்தல, குடித்து இன்பமாய் இரு, இதுதான் துன்மார்க்கருடைய வாழ்க்கை. அந்த வாழ்வு எனக்கு தூரமாய் இருப்பதாக. 17 இப்படி தற்காலிகமாக
சுகபோக வாழ்வு வாழ்கிறவர்கள், எந்த விதமான பிரச்சனையின்றி துன்பமின்றி வாழுகிற மக்கள், கடவுளை நிந்திக்கிறார்கள், கடவுளை எதிர்க்கிறார்கள், கடவுளை வெறுக்கிறார்கள். இன்பத்தை சுக வாழ்வை மட்டுமே நம்பி இருக்கிறார்கள். அவங்களுடைய முடிவு எப்படி இருக்கும்? சடுதியில் துன்மார்க்கரின் விளக்கு அடைந்து போம். அவர்கள் ஆமா, இதுக்கு உதாரணம் ஞாபகம் இருக்குதுங்களா? அதே பார்வோனா இருக்கட்டுங்க. எகிப்திலே தேவன் சங்கார தூதனை அனுப்பி அழைத்தார். சிவந்த சமுத்திரத்திலே எகிப்தின் சேனையும் பார்வோனும் அழிக்கப்பட சடுதியில் வரும். நீங்க நல்லா ஞாபகம் வச்சு. என்ன சார், ஒரு துன்மார்க்கனுக்கும் நீதிமானுக்கும் வித்தியாசம் என்ன? நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். 94 சங்கீதத்தில் வருதுங்களா? நீதிமான் எழுதரம் விழுவான், ஆனால் அவன் எழுந்துருவான். There is a hope for the righteous. ஆனால் துன்மார்க்கனுக்கு ஒண்ணுமே வராது. திடீர்னு ஒரு நாள் இல்லாத போயிடும். அவ்வளவுதான். 73 சங்கீதம் இல்லைங்களா? சங்கீதக்காரன், இது சங்கீத புத்தகத்திலே 3 பகுதிங்க. இது தாவீதின் சங்கீதம் அல்ல, சரிங்களா? ஆசாப்பின் சங்கீதம். அப்ப அவர் சொல்றாரு பாருங்க இல்லைங்களா, 3 வசனத்திலிருந்து, யோபு சொன்னது போலவே துன்மார்க்கரின் வாழ்வை கொஞ்சம் படிங்க. 3 காண்கையில் அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன், இடுக்கவில்லை. உறுதியா இருக்குது. 90 இல்ல, 92 இல்ல, 100 வயசு கூட இருப்பாங்க. அப்புறம் நரர் மனிதர் படும் வருத்தத்தில் அகப்படார்கள். மனுஷர் அடையும் உபாதியை வேதனையை அடையார்கள். சரப்பணியை போல, போதுங்க. அப்படியே நீங்க போய் வீட்டில் படிக்கலாம். ஆக பிரியமானவர்களே, இந்த உலகம் துன்மார்க்கரின் வாழ்வை தருகிற ஒரு உலகம். கடவுளுடைய சாபத்தினாலே துன்மார்க்கனை கடவுள் நமக்கு முன்பாக வைத்து நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொள்கிறார், சரிங்களா? நீ துன்மார்க்கனை பார்த்து ஞானம் அடை. இப்ப நம்ம வாசித்த வண்ணமாக அவனுக்கு துன்பம் வருகிறது இல்லை, வருத்தம் வருகிறது இல்லை, பாடு வருகிறது இல்லை. இப்ப நம்ம யோசிக்கிறோம்ல, இதுக்கு நல்ல ஒரு மாதிரி லூக்கா 16 அதிகாரத்திலே ஐஸ்வர்யவான் லாசரு, ஞாபகம் இருக்குதுங்களா? பார்த்துட்டீங்களா? ஐஸ்வர்யவான் எடுங்க, லூக்கா 16 எப்படி வாழ்ந்தான், ஐஸ்வர்யவானுடைய வாழ்க்கைய 19. அவன் இரத்தாமரமும் விலையேறப்பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். படிங்க அடுத்த வசனம். லாசரு என்னும் பேர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். பருக்கள் நிறைந்தவனாய், ஆமா. அப்ப இந்த லாசரு அந்த பெரிய மாளிகை எதிர்க்க பிச்சைக்காரனாக உட்கார்ந்து இருக்கிறாமா? டெய்லி பாக்குறான, அவனுக்கு வியாதி வர மாட்டேன்து, கஷ்டம் வர மாட்டேன்து, எந்த பிரச்சனையும் இல்லை. எத்தனை நாள் யோசிச்சிருப்பான், அங்கதானே உட்கார்ந்துக்கிறான் லாசரு.
இப்படிதான் கடவுள் நம்மை நிறுத்துகிறார். ஆக இந்த நிலையற்ற உலகம், இந்த நிலையற்ற உலகத்திலே மாயையான பொய்யான வாழ்க்கையை நீ வாஞ்சிக்கிறாயா, அல்லது நிலையான உலகத்தில் தேவனுடைய மகிமையை நீ வாஞ்சிக்கிறாய்? ஐயோ, எனக்கு ஆண்டவரு நாங்க குடும்பத்தை கொடுக்கலையே, எனக்கு செல்வத்தை கொடுக்கலையே, எனக்கு சுகத்தை கொடுக்கலையே, இப்படியே பெருமூச்சு விட்டுனுக்கிறியா? லாஸ்டர் அப்படியே செய்யா, இதாங்க பாடம். யார் துன்மார்க்கன், யார் நீதிமான்? நல்லா கவனிச்ச, துன்மார்க்கன் நான் என்ன விளக்கம் கொடுத்தங்க? இரு வழியில் நடப்பவன். இந்த உலகம் என்ன சொன்னது, ஏங்க அவன் ஆயுசுவானா இருக்கிறான், கடவுள் அவனை ஆசீர்வதித்து இருக்கிறாருங்க, கடவுள் அவனோடு இருக்கிறார், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இந்த தத்துவத்துல அவனை சொல்லி நிற்கிறான், ஓ ஆமா சார், ஐயோ என்ன ஆசீர்வாதம் சார், இது ஆசீர்வாதமா? இன்னைக்கு அப்படிதான பிரச்சனை கேட்டு நிற்கிறான். இவன் என்ன லாசரு, ஐயோ அவன் சபிக்கப்பட்டவன் சார், ஐயோ சாதாரண ஆள் இல்லைங்க, ரொம்ப மோசமான ஆளுங்க அவன். அப்படியா ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, 25வது வசனம், லூக்கா 16:25, மகனே பூமியில் இருந்த காலத்திலே நீ நன்மையை அனுபவித்தாய், லாசரு தீமையை அனுபவித்தான், அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறான். துன்மார்க்கனுடைய வாழ்வு சுகம் தற்காலிகமானது, இந்த சபிக்கப்பட்ட உலகத்தின் சாபத்துக்கு உரியது. கொஞ்ச நேரம் அதை சிந்தனைப்பட, நம்ம ஏதோ சுகம் சுகம்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த உலகம் கொடுக்கக்கூடிய அத்தனை சுகமும் சாபத்துக்குரியது, சாபத்துக்குரியது. நான் இங்க சுகம் என்கிற பதத்தை சொல்லும் பொழுதுமா நம்முடைய அடிப்படை தேவைகளை சொல்லல, லாசருக்கு அடிப்படை தேவை கூட சந்திக்கப்படலைங்க, சாப்பாடு கிடையாது, துணி கிடையாது, இருப்பிடம் கிடையாது, சுகம் கிடையாது, அடிப்படை தேவை சார். அதாவது நம்முடைய அடிப்படை தேவைகளை நான் சொல்லவில்லை, சுகம் லக்ஸூரியஸ் லைஃப், அவைகள் அனைத்தும் சாபமானது. ஆக மோசே எப்படி சார் சொல்றீங்க, மோசே இல்லையா பார்வோனுடைய குமாரத்தி என்று அழைக்கப்படுவதை காட்டிலும், எகிப்தின் மேன்மைகளை இன்பங்களை தெரிந்து கொள்வதை காட்டிலும் தேவனுடைய மக்களோடு எதை தெரிந்து கொண்டான், துன்பத்தை தெரிந்து கொண்டான். அவன் தான் ஞானி. தானியே 5 சக்கரவர்த்திகளுடைய பிரதான மந்திரி, அவன் பாபிலோனிய சுகபோகத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதுதான் நீதிமான், அதுதான் யோபு சொல்ற, ஐயோ இந்த உலகம், இந்த பாவ உலகம், சபிக்கப்பட்ட உலகம் தரக்கூடிய சுகத்தை சுகபோகத்தை நான் விரும்பேன். யோசனை உங்களுக்கு அந்த ஞானம் வந்துருச்சா? நீதிமொழிகள் 30:8, மாயை என்றால் என்ன? இந்த உலகம் தரும் இன்பம் மாயையையும் பொய் வசனப்பையும் எனக்கு தூரப்படுத்தும், தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும். நீங்க அப்படி ஜெபம் பண்ணீங்களா, ஐஸ்வர்யம் எனக்கு வேணா ஆண்டவரே? இல்ல, யோசனை பண்ணு, கூடாதிரும். ஏன்? 9வது வசனம், நான் பரிபூர்ணம் அடைகிறதினால் உம்மை மறுதளித்து கத்தர் யார் என்று சொல்லாத படிக்கும், நான் தரித்திரப்படுகிறதினால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காத படிக்கும், என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தரும்.
எவ்வளவு தெளிவான ஒரு ஜெபம். ஆக யோபினுடைய நண்பர்கள் செய்த பெரிய தவறு என்ன? இந்த உலக ஐஸ்வர்யம் ஒரு மனிதனுடைய நீதியை வெளிப்படுத்துகிறது. இந்த உலகத்தினுடைய துன்பங்கள் தீமைகள் ஒரு மனிதனை துன்மார்க்கனாக தீர்க்கிறது என்கிற ஒரு தவறான முடிவை அவர்கள் சொன்னார்கள். சரிங்களா? நான் யோபு அதுக்கு பதில் சொல்லுகிறார். நம்ம புதிய பாட்டின் அடிப்படையில் அதுக்கு ஒரு பதிலை நம்ம பார்ப்போம். என்னங்க கேள்வி? ஏன் துன்மார்க்கர் இந்த உலகத்தில் செழித்து இருக்கிறார்கள்? ஒரு நல்ல கேள்வி, ஒரு கேள்வி. இரண்டாவது கேள்வி, இந்த துன்மார்க்கர் கடவுளுக்கும் பயப்படுவதில்லை, நீதியை செய்வதில்லை, சமுதாயத்தில் உள்ள மக்களை வதைத்து கொடுமைப்படுத்தி கத்தர் பாரார் என்று சொல்லுகின்ற குடுங்கோல் மன்னர்களாக இருக்கிறார்கள். நான் கடவுள் நீதி உள்ளவராக அவர்களை தண்டிக்கணுமே, ஏன் தண்டிக்கவில்லை அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கணும். சரிங்களா? அதுக்கு ரெண்டு பதில், ரெண்டு பதில். முதல் பதில், கடவுள் நீதி செய்கிறார், ஆனால் அவர் அவசரப்பட்டு நீதி செய்கிறதில்லை. ரெண்டு பேதுரு 3:8 படிங்க. கடவுளுக்கு ஒரு நாள் 1000 வருஷம், 1000 வருஷம் ஒரு நாள் போலவும். அதனுடைய பொருள் என்ன? God's time table is different. அவ்வளவுதான் விஷயம். நம்ம போடுற கணக்கின்படி கடவுள் செயல்படுவது கிடையாது. நமக்கு 34 வாரம் நமக்கு போட்டு இருக்கிறோம் கணக்கு. God has different time table. அது பார்வோனா இருக்கலாம், பெல்தசார், நேபுகாத்நேச்சாருடைய மகன், அவன் கடவுளை எதிர்த்து அவருடைய பரிசுத்த பனிமூட்டுகளை, தேவாலயத்தின் பனிமூட்டுகளை கொண்டு வந்து அவன் விருந்து கொண்டாடி கத்தர் யார் என்று சொன்ன நேரத்திலே அங்கு விரல் தோன்றி எழுதினது, மேனே மேனே தெக்கே உபாசின். அந்த எழுத்துக்கு தானியேல் பதில் சொல்லி முடித்தவுடனே பெல்தசாரின் ஆட்சி முடிந்தது. கடவுள் நீடிய பொறுமை உள்ளவர், ஆகையினாலே அவர் நீதியை உடனடியாக செய்கிறார். இதுக்கு இணையான இன்னொரு வசனம் ஹெர்செயின் புஸ்தகம் 8:12 படிங்க. ஹெர்செயின் புஸ்தகம் 8:11, துர்க்கிரியைக்கு தக்கதாக தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியால் மனு புத்தரின் இருதயம் பொல்லாப்பை செய்ய அவர்களுக்குள்ளே துணிகரம் கொண்டு. ஆமா, இந்த ISIS பார்த்தோம் இல்லைங்களா, நிறைய வீடியோ எல்லாம் பார்த்தீங்களா, என்ன நடக்குதுங்க, சீரியா, ஈராக் போன்ற நாடுகளிலே அந்த தீவிரவாதிகளுடைய கொடுமை பார்க்கறீங்களா? ஆக இந்த வசனம் என்ன சொல்லுது? துக்ரீக்கு தக்க தண்டனை சீக்கிரமாய் வராதபடியினாலே மனித துணிகரம் கொண்டு தீமையை செய்து கொண்டிருக்கிறார். இது நீங்க நம்ம பார்க்கறதுக்கு ரொம்ப கொடூரமா இருக்குதுங்கம்மா அந்த வீடியோலாம். இது ஒன்றும் அந்த இனத்துக்கு இது ஒரு புது விஷயமே கிடையாதுங்க. நீங்கள் வரலாறு சரியாக படிச்சிங்கன்னா பாபிலோனிய சாம்ராஜ்யம், சுமேரிய சாம்ராஜ்யம், இவங்க எல்லாமே இதே வாழ்க்கை முறையை கொண்டவர்கள். மனிதனை கொலை செய்வது, சிசுக்களை கொல்லுவது, இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு விளையாட்டு மாதிரி.
நத்திங் நியூ டு தெம். நீங்கள் கொஞ்சம் படிங்க, உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் யூ கோ பேக் டு ஹிஸ்டரி. இதுதான் உங்களுடைய வாழ்க்கை முறை, சரிங்களா? இப்போ கேள்வி, கடவுள் ஏன் நீதிமான்களுடைய கூக்குரலுக்கு முறையிடுதலுக்கு பதில் கொடுப்பதில்லை? ஒரு சின்ன உதாரணம், மோசே பிறந்த பொழுது பார்வோன் ஒரு சட்டம் போடலாம், ஆண் குழந்தைகள் எல்லாம். ஆமா, அந்த சட்டம் எப்பயாச்சும் மாறுச்சுங்களா? அந்த பார்வோன் செத்துட்டான். மோசே எந்த வயசுல எகிப்துக்கு வராரு? 80 வயசு. அப்ப 80 வருஷம் அந்த சட்டம் இருந்தது இல்ல, ஏன் கடவுள் தடுக்கல? தடுக்கல. ஆக துன்மார்க்கருடைய துன்மார்க்கத்தை கடவுள் நீடிய பொறுமையுள்ளவராக விசாரிக்கிறார். ஒரு நிலை, நீதிமான்களுடைய விசுவாசத்தையும் கடவுள் கிருபையாக பாதுகாக்கிறார். 80 ஆண்டுகள் இந்த சட்டத்தில் எந்த மாற்றமும் கிடையாது. ஒரு நிலை. இன்னொரு நிலை, ஆபிரகாமுக்கு தேவன் கானான் தேசத்தை வாக்கு செய்தார். ஆனா ஆபிரகாமின் சந்ததி 430 ஆண்டுகள் கழித்து தான் கானானை சுதந்திருக்கிறார்கள். கானான் தேசத்துல 7 பெரிய ஜாதிகள். அந்த 7 பெரிய ஜாதிகளின் அக்கிரமம் நிறைய வேண்டும் என்று 430 ஆண்டுகளை தேவன் அனுமதிக்கிறார். இதெல்லாம் வரலாறு, சரிங்களா? பாபிலோனிய சிறையிருப்பிலே நேபுகாத்நேச்சார் அவன் இதே கொடுமை செய்து வந்தான். உங்களுக்கு நான் சொன்னது வேதத்தில் இருக்குது. பாபிலோனிய படை எருசலேமில் வந்த போது பெண்களை அழித்த, பெண்களை அழிக்க கூடாது அந்த போர்ல, அவனுங்க அழித்தாங்க. அழிச்சது மாத்திரம் இல்லை, சிசுக்கள் இல்லை, 2 வயசு 3 வயசு குழந்தைகள் 5 வயசு குழந்தைகளை அது அப்படியே காலை பிடிச்சி அப்படியே செவத்தில் அடிப்பான். பைபிள் இருக்கு. ஒரு குழந்தைய செவத்தில் அடிச்சா என்ன ஆகும்? இது ஒன்றும் புதுசு இல்லை, இப்படியே தான் செய்யணுங்கிறாங்க அவங்க. ஆக எத்தனை தேவனுடைய மனிதர்கள் கடவுளை நோக்கி முறையிட்டிருப்பாங்க. 70 ஆண்டுகள் அவர்கள் சிறையிருப்பிலே வைக்கப்பட்டிருந்தார்கள். கடவுள் ஒன்றும் செய்ய. அப்ப நம்ம யோசிக்கிறோம், என்ன சார் கடவுள் நீதி உள்ளவர் என்றீங்க, அன்புள்ளவர்னு சொல்றீங்க, தம்முடைய மக்கள் இங்கு கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள், அதை அவர் வேடிக்கை பார்த்து நிற்கிறாரு அப்படின்னு நம்ம யோசிக்கும். ஒரு 2 வசனங்களை படிச்சு நம்ம வேகமா முடிப்போங்க, சரிங்களா? எசேக்கியேல் 18:23, துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவேனும் பிரியமோ, அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பது அல்லவோ எனக்கு பிரியம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இதைதான் பேதுரு அப்போஸ்தலன் தன்னுடைய 2வது நிருபத்திலே அவர் தாமதிக்கிறார் என்று சொல்லப்பட்டாலும், எல்லா மனிதரும் மனம் திரும்பும்படி நீடிய பொறுமை உள்ளவராக தேவன் இருக்கிறார். அதாவது கடவுள் துன்மார்க்கருடைய வாழ்க்கையில நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். என்ன காரணம்? அவர்கள் மனம் திரும்ப வேண்டும். துன்மார்க்கனுடைய சாவில் கடவுள் பிரியப்படுகிறது இல்லை. அது ஒரு பதில். அடுத்த பதில் இல்லைங்களா, ரொம்ப முக்கியமான பதில், வேகமா படிச்சிடும். மத்தேயு 11:21-24 படிக்கிறேன். பெத்சாயிதாவே, உனக்கு ஐயோ, உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்தால் அவர்கள் ரட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்திருப்பார்கள். நியாய தீர்ப்பு நாளிலே உங்களுக்கு நேரிடுவதை பார்க்கிலும் தீருவுக்கும் சீதோனுக்கும் நேரிடுவது
லகுவாய் இருக்கும் என்று உங்களுக்கு. இப்ப தீரு சீதோன் புற ஜாதியின் பட்டணங்கள், பெத்சாயிதாவே, கோரோசினே, நீ இஸ்ரவேலின் பட்டணம், உனக்குள்ளே தேவனுடைய வல்லமையான செயல்கள் வெளிப்படுத்தப்பட்டன. ஏ மனம் திரும்பும்படியா, நீ மனம் திரும்பவில்லை என்றால் நியாய தீர்ப்பு நாளிலே அந்த பட்டணங்களுக்கு நேரிடுவதை காட்டிலும் கொடுமையான தீர்ப்பு உங்களுக்கு வரும். 23 கப்பநகுமி, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய், உன்னிலே செய்யப்பட்ட அற்புதங்கள் சோதோமிலே செய்யப்பட்டிருந்தால் அவர்கள் அடிந்திருக்க மாட்டார்கள், மனம் திரும்பி இருப்பார்கள். உனக்கு நேரிடுவதை பார்க்கிலும் இதுதாங்க இரண்டாவது பதில். முதலாவது பதில், கடவுள் ஏன் துன்மார்க்கனை சடுதியாக உடனடியாக அழிப்பதில்லை? துன்மார்க்கனுடைய சாவில் அவர் பிரியப்படவில்லை. அது பார்வோனா இருக்கலாம், அது ஹிட்லரா இருக்கலாம், அது எவனா இருக்கலாம், அவன் மனம் திரும்பும்படி கடவுள் பொறுமை உள்ளவராக. இரண்டாவது காரணம், ஏன் கடவுள் பொறுமை உள்ளவராக இருக்கிறார்? இந்த துன்மார்க்கருக்கு இந்த உலகத்தில் மட்டும் அழிவு அல்ல, நியாயத்தின் நாளிலே கொடூரமான நித்தியமான அழிவை கடவுள் வைத்திருக்கிறார். சரிங்களா? இதுதான் நீதிமான்களாகிய உங்களுக்கும் எனக்கும் மன ரீதியான ஒரு அமைதியை கொடுக்க வேண்டும். அது எகிப்தா இருக்கலாம், பாபிலோனா இருக்கலாம், ஹிட்லர் காலத்திலே கொல்லப்பட்ட யூதர்களாக இருக்கலாம், வெளிப்படுத்தின விசேஷத்தில் திருச்சபை ஆகிய விசுவாசிகள். இன்னைக்கு உலகம் எங்கிலுமா, முன்ன ஒரு தடவை சொல்லியிருக்கலாம் உங்களுக்கு, உலகம் எங்கிலும் ஒரு மணி நேரத்தில் 400க்கும் மேற்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் கொல்லப்படுகிறார்கள் அல்லது மரிக்கிறார்கள். இன்னைக்கு ஒரு மணி நேரத்தில் உலகம் எங்கும் கிறிஸ்துவின் நிமித்தம், சுவிசேஷத்தின் நிமித்தம் பாடுபடும் திருச்சபை. இந்த திருச்சபை தேவனை நோக்கி மன்றாடி கொண்டிருக்குது, ஆண்டவரே எது வரைக்கும் இந்த கொடுமை நீடிக்கும்? தலைவணங்கி நாம் ஜெபிப்போம். இந்த மாலை நேரத்திலும் நம்முடைய தேவன் பரிசுத்தம் உள்ளவர், நீதிபரர், அதே நேரத்தில் அவர் அன்புள்ளவராக துன்மார்க்கனின் சாவை விரும்பாதவராக பாவிகள் மனம் திரும்பும்படியாக நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். பிரியமான சகோதரி சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையில கடவுள் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? துன்மார்க்கன் யார்? இந்த உலகத்தின் நிலையற்ற சுகத்தை விரும்புகிறவர், சிற்றின்பத்தை நாடுகிறவர், சுகபோகத்திலே கடவுளை மறந்து மறுதளித்து கடவுளை தூஷிக்கிறவர், கடவுள் யார் என்று கேள்வி கேட்கிறவர். பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் எதை வாஞ்சிக்கிறது? அழிந்து போகிற இந்த உலகத்தின் செல்வமா சுகமா, அல்லது அழியாத நித்திய மகிமையா வாழ்வா? நம்மை நாமே சோதித்து பார். என் வாழ்க்கையிலே கடவுள் சிக்ஷையை துன்பத்தை அனுப்பும் பொழுது நான் எப்படி கடவுளிடத்திலே வருகிறேன்? ஏன் எனக்கு சிக்ஷை?
ஏன் யோபுவுக்கு துன்பம், ஏன் யோபுவினுடைய வாழ்க்கையில தேவனுடைய தயவு, தேவனுடைய கிருபை அளிக்கப்பட்டது. யோபுவை நீதிமானாக கடவுள் நிறுத்த விரும்பினார். உன்னுடைய என்னுடைய வாழ்க்கையிலே துன்பத்தின் மூலமாக, சிச்சையின் மூலமாக தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்தி இந்த அழிந்து போகிற உலகத்தை அல்ல, அழியாத நித்திய ஜீவனை வாஞ்சிக்க தேவன் நம்மை வழி நடத்துகிறார். அன்பின் ஆண்டவரே, இரக்கமுள்ள பரம தகப்பனே, இந்த மாலை நேரத்திலும் நாங்கள் வாழ்கிற இந்த உலகத்தின் உண்மையை உணர்ந்தவர்களாக உம்மிடத்திலே வர எங்களுக்கு உதவி செய். இந்த உலகம் கொடுக்கக்கூடிய இன்பம், மேன்மை, சுகம், அதிகாரம் இவைகள் அனைத்தும் மாயை, நிலையற்றது என்பதை நாங்கள் உணர எங்களுக்கு உதவி செய். யோபுவை போல தேவரீர் மீட்பராகிய உண்மை, ஜீவாதிபதியாகிய உண்மை எங்கள் வாழ்வின் ஆதரவாக நாங்கள் பெற்று வாழ உதவி செய். விசுவாச பரீட்சையிலே நாங்கள் தளர்ந்து சோர்ந்து நம்பிக்கையற்றவர்களாக போகாமல் விசுவாசத்தினிலே வெற்றி கொண்டு உலகத்தை ஜெயித்தவர்களாக நம்முடைய சமூகத்திலே வர எங்களுக்கு உதவி செய். எங்கள் அருமை இரட்சகர் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன்.